கடகராசி நேர்களே, அப்பப்போ மனசில் சலனங்கள் இருக்கும். அந்த சலனங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு வைராக்கியத்தோடு வரும்போது இது வேண்டாம் விட்டுள்ளாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோணும். அப்போது நாலு பேர் உங்கள் கூட வந்து உங்களுடைய காரியத்தை திருப்பி சாய்ப்பதற்காக முயற்சியெல்லாம் பண்ணுவாள். இந்த முயற்சிகள்லாம் அப்பப்போ பயப்படுவேல, ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வைராக்கியம் எப்போவுமே நிற்கும். ஜெயிச்சு காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணுங்கிற எண்ணம். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஆடிட்டிங் படிச்சுன்னு இருக்கிறவா, சார் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டேன், ரெண்டாவது தடவை ஃபெயில் ஆகிட்டேன், நான் மூணாவது தடவை விட்டு விட்டா, விடவே வேண்டாம், விடா முயற்சி பண்ணணும், அதுதான் வெற்றியை தரும்னு சொல்லுவாள். அந்த முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி என்பர்களுக்கு தாய் தந்தையருக்கு உரிய மரியாதை. அவளுக்கு எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, மனசளவில் திட்டவே மாட்டான், அப்பப்போ பேசுவான். உங்கள் கோபத்தில் அவள் கோபத்தை காண்பிக்கப்படாது, ஏன்னா வயசான வாட்டை கோபத்தை காண்பிக்கிறது தவறுனே சொல்கிறான். அதே சமயம் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கூடி வரும், ஏன்னா வெளியில் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு. புதிய வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அதை மற்ற வாட்டை சொல்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.